Hello all, welcome back to the channel. இன்றைக்கி என்னோட வீடியோ வந்து நான் ஒரு கிராட்டிடியூட் நோட்டோடு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 1.5 months ஆயிருக்கு. நானும் கொஞ்சம் ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ரெசிபி ஷேர் பண்ண உடனே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எவ்வளோ லைக்ஸ் வருது, எத்தனை வியூஸ் வருது, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுலேயும் வந்து ஒன்று ரெண்டு ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பிக்சர்ஸ் எடுத்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் எனக்கு வந்து நீங்கள் உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் மாலினி ஸ்பேஸ் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் எடுத்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற ரிவ்யூ வந்து நான் ஆக்சுவல் ரெசிபி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 seconds வந்து அந்த ரிவ்யூவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற ரெசிபி வந்து ஒரு கீ பராத்தா தான். நார்மல் சப்பாத்தி மாதிரி தான், ஆனால் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. இதை தேய்க்கும்போது லைட்டாக கீ போட்டு நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து நம்ம தேய்ப்போம். இந்த மாதிரி நம்ம கீ போட்டு தேய்க்கும்போது நம்ம சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருக்கும் சப்பாத்தி. நம்ம கட் பண்ணி சப்பாத்தி பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். எப்பவும் சாப்பிட்ற சப்பாத்தி விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறையா லேயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை பராத்தான்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக பண்ணுறதை விட இப்படி பண்ணுனா வந்து எல்லாம் இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி ரெசிபிக்குள்ளார போகலாம். இந்த பராத்தாவுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்பவும் போல் 2 cup மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நான் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுவேன். சில பேர் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. நான் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணால் நம்ம நல்லா பிணைஞ்சு மாவு நல்லா சாஃப்டாக கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலாக கோல்டு வாட்டர் தான் ஆட் பண்ணுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சரி எப்பவும் போல் மாவு ரெடி பண்ணிவிட்டு நான் கடைசியாக தான் சும்மா 1 spoon ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக அதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு கவர் பண்ணி வச்சுருவேன். அது நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அதை அப்படியே வச்சுருங்க. சப்பாத்தி மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா மாவு வந்து ஊறுச்சுன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். உடனே தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா வராது, அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சதுக்கப்புறம் 1/2 portionக்கு மட்டும் நான் கீ அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் சிலிக்கான் ப்ரஷ் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் நான் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கங்க. இந்த 1/2 நல்லா லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து விட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த 1/2க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதையும் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கணும். இப்போ லைட்டாக கோதுமை மாவு தூவி நாம் இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டு ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருக்கனால எய்தோர் ஸ்கொயரே இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இது வரும். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு எப்பவும் போல் சப்பாத்தி எப்படி குக் பண்ணுறோமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் கீ எல்லாம் அப்ளை பண்ணதுனால சப்பாத்தி பாருங்கள் எப்படி புஸ்ஸுன்னு எழுந்திரிக்கிறது தெரியுதில்ல. நல்லா எழுந்திரிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது நல்லா நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் நல்லா தெரியும் சப்பாத்தியில். நீங்கள் கையில் பிச்சு பார்க்கும்போது அந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் டிஎம் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், டேக் கேர், பாய்.